ஹாய் வணக்கம், நான் அசோக் சூர்யா. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பேட்மேன் படத்துடைய விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு புது டீம் டைரக்டட் பை மேட் ரீவ்ஸ், அண்ட் இதை வந்து நடிச்சிருக்கிறது ராபர்ட் பேட்டிசன், அவர் தான் ப்ரூஸ் வேன் அண்ட் அவர் தான் பேட்மேனும். ஜோ கிரெவிட்ஸ் கேட் உமன் செலினாங்கிற வேஷத்தில் நடிச்சிருக்காங்க, அண்ட் ஆல்ஃப்ரெட்டோட வேஷத்தில் ஆண்டி சர்க்கிஸ், அண்ட் ஜேம்ஸ் கார்டனோட இதில் ஜெஃப்ரி ரைட். பால் டேனோ அவர் தான் வந்து இந்த விடுகதை சொல்கிறவர். சரி, கதை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, சினிமட்டோகிராஃபி அவர் வந்து கிரேக் ஃப்ரேசர், மியூசிக் பை மைக்கேல். படம் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர், வந்து ஒரு ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி நடக்குது காத்தம் சிட்டியில், அதை வந்து இது பண்ண போகிறாங்க. பேட்மேன் வந்து ராபர்ட் பேட்டிசனாக வந்திருக்காரு, ஏற்கனவே அவருக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோவிங் தெரியும். இந்த இதில் அந்த மாஸ்க் போட்டு அந்த க்ளீன் ஷேவன் லுக்கில் பர்ஃபெக்டாக அந்த கேரக்டருக்கு செட் ஆகிருக்காரு. இது வந்து நிறைய மிஸ்ட்ரியான விஷயங்கள், ஒரு விடுகதை பண்ணுற மாதிரி, விடுகதையோட விடுகதையில் வந்து நிறைய அரசியல்வாதிகள், முக்கிய பிரமுகர்கள் அவர்கள்லாம் வந்து கொலை நடந்துகிட்டே இருக்கும் சிட்டியில். அதை வந்து பேட்மேன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு பார்க்குற டைமில், ஒரு சில டைமில் அவங்க அப்பா சம்மந்தப்பட்டிருப்பாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும். அந்த விடுகதையை கண்டுபிடிச்சு வர பேட்மேனையும் யூஸ் பண்ணி அவர் கொலைகள் பண்ணுறதுக்கு ஒரு சில இடங்களில் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஒரு க்ரைம் த்ரில்லர் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்மேன் அப்படிங்கிற அந்த ஹியூஜ் பிராண்டுக்கு தேவையான ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த பில்டப் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து சினிமட்டோகிராஃபி, நிறைய பைக் ஷாட்ஸ் இருக்குது, நிறைய ஏரியல் ஷாட்ஸ் இருக்குது, அதெல்லாமே ரொம்ப அழகாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சரில், வீல் பக்கத்தில் இருக்கிற ஆங்கிளாக இருக்கட்டும், இல்லை டாப் ஏரியல் ஷாட்ஸ் காமிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் திடீர்னு உடச்சிட்டு உள்ள வரதா இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்ப லைவ்லியாக நம்ம டக்குன்னு அந்த ஒரு ரியாக்ட் பண்ணுற மாதிரியான அழகான விஷுவல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக கிரேக் பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். அதே மாதிரி மியூசிக் வந்து நிறைய கிளப் சீக்வன்ஸில் வர மாதிரி இருக்குது, கிளப் சீக்வன்ஸில் வரும்போது திடீர்னு அதுக்கு ஒரு கேட்சியாக இருக்கிற மாதிரி மியூசிக் இல்லாமல், ஜென்ரலாக கிளப்பில் என்ன டோன் இருக்கும், அந்த பேக்ரவுண்ட் என்ன இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிறைய இடத்துல சஸ்பிஷியஸ்னா ஒவ்வொரு இந்த விடுகதை தேடும் போது கொடுக்குற அந்த மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த பிளாட்டு இந்த 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 பிளாட்டில் தான் இருக்கணும், இந்த ஃப்ளாட்டாக இந்த இது இல்லாமல் ஒரு 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 டோனில் போன படங்கிறத அழகாக இது பண்ணி மைக்கேல் ரொம்பவே அழகாக மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்து இந்த ப்ராப்ஸ், பேட்மேனாலே ப்ராப்ஸ் தானே, அவரோட அந்த பைக்காக இருக்கட்டும், அந்த அந்த பேட் வெஹிக்கிள் ஒரு காராக இருக்கட்டும், அண்ட் அவரோட அந்த அண்டர் கிரவுண்ட் ஏரியாவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த ஃபீலை வந்து ஏற்கனவே எப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து ரைட்டிங், நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேட்மேன் ப்ரூஸ் வேனோட என்ன ஹிஸ்ட்ரி, தாமஸ் வேன் என்ன ஹிஸ்ட்ரி, அது என்ன நடந்தது, அது எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். இதில் மெயினாக வந்து அந்த வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை வச்சு வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் வந்து கொஞ்சம் டாக்கி போர்ஷன்ஸ் இருந்தாலும் வந்து அது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அடுத்தடுத்த சீன்ஸ் இருக்கும், கேரக்டர் டெஃபினிஷன்ஸும் அந்த மாதிரி தான். ஒரு சில இடங்களில் வந்து டிஃப்ரெண்டாக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்தந்த மாதிரி ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் ஆல்ஃப்ரெட்டாக வந்து ஆண்டி சர்க்கிஸ் வந்திருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஆல்ஃப்ரெட் வந்து எவ்வளோ ஒரு பாப்புலரான ஒரு கேரக்டர் அப்படின்னு தெரியும். இதில் வந்து தோ அது ஒரு ஒரு பெரிய ஒரு 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 ரீச்சாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான், பட் ஸ்டில் அவருக்கு அவர் கொடுத்துருக்கிற ரோலை பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்களில் சர்ப்ரைசஸும் இருக்குது, கிளைமாக்ஸ்லேயும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, ஆல்ஃப்ரெட் சம்மந்தப்பட்டில் அடுத்து இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள், ஸ்பாயிலர் நான் சொல்ல விரும்பலை. அதே மாதிரி எல்லாமே வந்து ஒவ்வொரு இது அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் எங்கெங்கே டிக் வாங்கும், எங்கெங்கே டிக் வாங்காதுன்னு பார்க்கலாம். டிக் வாங்குற இடம் கண்டிப்பாக ராபர்ட் பேட்டிசன் பர்ஃபெக்டான காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவரோட ஃபிசிக்காக இருக்கட்டும், அவரோட அந்த க்ளீன் ஷேவன் லுக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த மாஸ்க் போட்டால் பேட்மேன் எப்படி இருப்பாரோ அப்படி ரொம்ப அழகாக இருக்கார். அதே மாதிரி கரெக்டாக அவர் ஆக்டிங்கும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக டிக் வாங்கும். அதே மாதிரி ஜோ கிரெவிட்ஸ் கேட் உமன் அப்படின்னு அவங்க வர சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு சிலதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப வந்து நேச்சுரலாகவும் ரொம்ப இயல்பாகவும் நம்பக்கூடிய மாதிரியும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அங்கேயும் டிக் வாங்கும். அண்ட் இந்த விடுகதை சொல்கிறவர் வந்து அந்த அந்த வாய்ஸ் மாடுலேஷனில் தான் அவர் வந்து நிறைய வந்து அவரோட ஸ்கோப்பை வந்து காமிக்க முடியும். ஏன்னா நிறையவே வந்து மாஸ்டராக இருப்பார், நிறையவே வந்து ஹிடனாக இருக்கும், கடைசியில் தான் ரிவீல் ஆகும். அந்த இடங்கள் எல்லாமே வந்து அவரோட டப்பிங்லையும் வாய்ஸ் மாடுலேஷன்லையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அங்கேயும் டிக் வாங்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சினிமட்டோகிராஃபி சீக்வன்ஸாக இருக்கட்டும், விஷுவல்ஸாக இருக்கட்டும், அண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இந்த இடங்கள் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து வந்து இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஒரு ஒரு க்ரைம் த்ரில்லர் படத்துக்கு வந்து என்ன தேவையோ அது அந்தந்த சிக்மெண்ட்டுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அங்கேயும் டிக் வாங்கும். எங்கே டிக் வாங்காது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த படம் நிறைய இடங்களில் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம், வந்து கட் பண்ணால் தான் படம் பார்க்க முடியுமான்னு கேட்டால் இல்லை, பட் கட் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கும், படம் இன்னும் குவிக்காக வந்து மூவ் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும். மற்றபடி இது ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க, அதுவும் ஒரு பேட்மேன் படத்தில் அந்த மாதிரி வேணும்னு நீங்கள் நினச்சிங்க, தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.